கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:14. நான் இஸ்ரவேலுடைய பாதகங்கள் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன். பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி ஒரு வரலாற்று உண்மையை நமக்கு சொல்லித்தருகிறது. தாவீது அரசனின் மறைவுக்கு பின்பாக சாலமோனுடைய ஆட்சியிலே இஸ்ரவேல் மக்களுக்கும் யூதா மக்களுக்கும் இடையே சலசலப்பு தோன்றுகின்றது. இந்த சலசலப்பு சாலமோனுடைய மறைவுக்கு பின்பாக பிளவாக மாறி அங்கு இரு நாடுகளாக அவர்கள் பிளவுபடுகிறார்கள். அதில் வடநாடான இஸ்ரேலிலே அவர்கள் புதிய பலிபீடம் ஒன்றை பெத்தேலிலே ஏற்படுத்துகிறார்கள். அந்த பலிபீடத்தில் அவர்கள் தொழுவதற்காக அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அங்கு அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து அங்கு பாகாலின் வழிபாடுகளை சார்ந்த வழிபாடுகளை அவர்கள் ஏற்படுத்தி பொருளாசையும் அவர்கள் சுகபோகமும் சார்ந்த ஒரு புதிய வழிபாட்டு முறைமைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த சூழலில் தான் இங்கு ஆமோஸ் தீர்க்கர் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த மக்களுக்கு உரைக்கிறார். இந்த பலிபீடம் நியாயம் விசாரிக்கப்படும், இந்த பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டி வீழ்த்தப்படும் என்று சொல்கிறார். எனவே அந்த பலிபீடம் எவ்வளவு மாட்சியுள்ள ஒரு இடமாக இருந்தாலும், ஏனென்றால் பெத்தேல் என்பது இஸ்ரேல் மக்களுடைய பக்தி வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு இடம், அவருடைய முற்பிதாவான யாக்கோபு ஆண்டவரை கண்ட ஒரு இடமாக அது இருந்தாலும், அங்கு அவர்கள் இப்பொழுது அந்த இடத்தை அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்ற வண்ணமாக ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு இடமாக இல்லாமல் அவர்களுடைய சுய விருப்பத்திற்கான ஒரு இடமாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். எனவே இந்த உபவாச நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், நமது பக்தி ஒரு மிக சிறந்த பக்தியாகவும் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்விலே நடைபெறுகின்றதா, ஆண்டவருக்கு ஏற்புடையவைகளை நான் செய்கின்றனா என்று நாம் நம்மை தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய இடத்தை ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதில்தான் மகத்துவம் உள்ளதே தவிர அந்த குறிப்பிட்ட இடத்திற்கோ அந்த குறிப்பிட்ட நபருக்கோ எந்த ஒரு மாண்பும் மதிப்பும் இல்லை என்பதை ஆண்டவர் இங்கு உணர்த்துகிறார். எனவே யாரையும் உயர்த்துவதற்கு பதிலாக எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு சடங்காச்சாரத்தையும் முன்னிறுத்துவதற்கு பதிலாக ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஆண்டவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க ஆண்டவருடைய பிரமாணங்களை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் நம்மளது தலையாய கடமை. அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆமோஸ் தீர்க்கர் இஸ்ரேல் மக்களுக்கு உணர்த்துகிறார். பலிபீடம் முக்கியமல்ல, நீங்கள் கொடுக்கிற பலிகள் முக்கியமல்ல, கீழ்ப்படிதலே முக்கியம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதே முக்கியம் என்கின்ற ஒரு மாபெரும் விஷயத்தை, ஒரு உண்மையை ஆமோஸ் தீர்க்கர் இங்கு உரைக்கிறார். நாமும் அதை புரிந்து கொண்டு ஆண்டவர் சித்தத்தை செய்வதற்கு ஏற்றவர்களாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்று அந்த மேன்மை பொருந்திய பெத்தேல் உமது சித்தத்தை செய்வதற்கு பதிலாக பெத்தேலிலே அவர்கள் அவருடைய விருப்பங்களை மக்கள் செய்தார்கள். நாங்கள் அப்படி இராமல் எப்பொழுதும் உமது சித்தத்தை செய்பவர்களாக உம்முடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வர்களாக இருக்க எங்களுக்கு பிறந்தார். ஆமோஸ் தீர்க்கருடைய வார்த்தைகள் இன்றும் பொருத்தமானவர்கள். ஏனென்றால் இன்றும் நாங்கள் பல சூழல்களிலே நாங்கள் இடத்திற்கும் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை உமது சித்தத்துக்கு நாங்கள் தருவதில்லை. ஆண்டவரே, உமது சித்தத்திற்கு நாங்கள் அடிபணிய உமது சித்தமும் உமது பிரமாணமும் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து செயல்பட பலனை திருவேன் தார். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபம் கேளுங்கள். நல்ல பிதாவே, ஆமென்.